வாழ்க வளமுடன் பழைய வேப்பர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் வந்து நம்மளுடைய பழைய வேப்பர் சேனல் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இரண்டு பழம் காய் இதனுடைய மூலிகையை பற்றி நம்ம வந்து தெள்ளந்தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கண்டிப்பாக எல்லா நண்பர்களுமே தெரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இயற்கையில் கிடைக்கக்கூடிய மூலிகை பழம் கனி காய்கறி எல்லாமே வந்து விதை உள்ள பழங்களை சாப்பிடணும். விதை உள்ள பழங்களை சாப்பிட்டால்தான் நல்ல ஒரு மருத்துவ குணம் நம்ம வந்து பெற முடியும் நண்பர்களே. அது மாதிரி இந்த பழத்தில் வந்து பலவிதமான விதைகள் இருக்கும். பூனா புடுக்கு பழம், குரங்கு பழம், மூக்குச்சளி பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பழத்தை உடச்சு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எண்ணற்ற விதையும் சதையும் இதில் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். பாருங்கள், இந்த பழம் வந்து யாரெல்லாம் வந்து தினந்தோறும் ஒவ்வொரு பழம் எடுத்துக்கிட்டீங்களோ அவங்களுக்கு வந்து உடல் சூட்டை தணிக்கும், அதே மாதிரி ஆண்மை பிரச்சனையை சரி செய்யும், நரம்பு தளர்ச்சி பிரச்சனையை சரி செய்து நம்மளுடைய உடம்பை வந்து எப்போவுமே ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தாகவும் வச்சுக்கிறப்படும். இது யாராலும் சிறு வயதில் வந்து இந்த பழத்தை அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, காலையில் வெறு வயிற்றில் நீங்கள் சாப்பிடலாம், மதிய வேளையில் சாப்பிடலாம். இப்போது காலையில் வெறு வயிற்றில் சாப்பிட்டால் என்ன நன்மைகள் அப்படின்னா, காலையில் வெறு வயிற்றில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து குடல் சுத்தமாயிடும், உங்களுக்கு வந்து மலமலாம் கழித்திட்டு உங்களுடைய வயிறு சுத்தமாக இருக்கும். அப்பையில் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்றுக்கில் இருக்கிற நச்சுக்கள் கிருமியெல்லாம் வெளியேறி உங்களுடைய உடல் வந்து சூடாக இருந்தால் கூட அந்த சூட்டை தணித்து ஆண்மைக்கு நல்ல ஒரு சிறப்பு ஊட்டக்கூடிய தன்மையாக இருக்கும். நல்ல ஒரு பலன் தரக்கூடியதுங்க இந்த உணவு. புடுக்கு பழம், குரங்கு மூக்குச்சளி பழம், குரங்கு பழம், இப்படி எண்ணற்ற வகையான பல பெயர்கள் இதற்கு உண்டு. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்லி கொடுப்பாங்க. இந்த பழத்தை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டால் நல்ல ஒரு பலன் பெற முடியும். நல்லா பழுத்திருச்சு அப்படின்னா இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும். இதை வந்து பிரிக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூக்குச்சளி போல் இருக்கும், அதான் மூக்குச்சளி பழம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து பாருங்கள், அதுக்கடுத்து வந்து கோவை பழம். இதெல்லாம் வந்து இயற்கையில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான பழங்கள். இந்த கோவை பழம் அதே மாதிரி ரெகுலராக ஒவ்வொரு பழம் சாப்பிட்டால் ரத்தத்தை சுத்தப்படுத்துவது, சுகர் பிரச்சனையை சரி செய்வது, குடலில் இருக்கக்கூடிய புண்ணுக்களை ஆற்றுவது, நம்மளுடைய ஆண்மைக்கு அதிகரிக்கிறது, நரம்பு தளர்ச்சி பிரச்சனையை சரி செய்வது, இப்படி நம்மளுடைய ரத்தம் வந்து கிருமிகள் அதிகமாக இருந்தால் கூட அதை கிருமியை அகற்றி நல்ல ஒரு ரத்தமாக நம்ம உடம்புல தக்க வைத்துக் கொள்வது. எப்போவுமே கோவை பழம் எப்போவுமே நம்ம வந்து எடுத்துக்கணும். காட்டில் வந்து கொடி கொடியாக படர்ந்து இருக்கக்கூடியது. அதே மாதிரி கோவங்காய், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவங்காயை வந்து லேஸ்பட்டது இல்லைங்க, இது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமானது. இது நம்ம எப்படி பாவக்காய் நம்ம வந்து கட் பண்ணி வதக்கி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த கோவங்காயை கட் பண்ணி வதக்கி சாப்பிட்டால் வயிற்றுக்குள்ள எந்த விதமான கிருமி நச்சுக்கள் புழுக்கள் நடா புழு அந்த கிருமிகள் எல்லாம் வந்து அழித்து வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த காய்க்கு இருக்கு. நல்ல ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியது, நம்மளுடைய உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது, நல்ல ஒரு ஹெல்த் கொடுக்கக்கூடியது சரிங்களா. கோவங்காய் கண்டிப்பாக இன்றைக்கி மார்க்கெட்டில் கூட கிடைக்குது. இன்றைக்கி வந்து கிலோ கணக்கில் வந்து வாங்கி நீங்கள் வந்து நல்லா சாப்பிடலாம். கோவங்காய், கோவம் பழத்தை கண்டிப்பாக தினந்தோறும் ஒவ்வொரு பழம் எடுத்துக்கலாம். தினந்தோறும் ஒவ்வொரு பழத்துக்கு நாங்கள் எங்கே போகிறது நண்பா அப்படின்னா, கிராமங்களில் வாழ்வுள்ள நபர்கள்ட்ட கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா முள் வேலியில் மரங்களில் கொடி செடியில் வந்து கிடக்கும். ஒரு இடத்த வந்து லொக்கேஷனை கரெக்டாக வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணி வச்சுக்கணும். வாட்ச் பண்ணி வச்சுட்டு ரெகுலராக அந்த இடத்துக்கு காலையில் வந்து வாக்கிங் போகணும். அந்த சைடு வந்து அப்படியே வந்து வாக்கிங் போயிட்டு வெளியே போயிட்டு அப்படியே நீட்டாக வந்து நீங்கள் வந்து அந்த பழத்தை பிடிங்கிட்டு வந்து வாஷ் பண்ணிட்டு முதல் பிடிங்கிட்டு வந்து வாஷ் பண்ணும், நல்லா வந்து கழியிற சுத்தப்படுத்தி வச்சுட்டு வெறு வயிற்றில் நீங்கள் வந்து இதில் இருக்கிற கோவம் பழம் ஏதாவது ஒரு பழமாவது கிடைச்சாலும் போதும். அதே மாதிரி இந்த புனா புடுக்கு பழம், குரங்கு பழம், மூக்குச்சளி பழம்னு சொல்லக்கூடிய இந்த பழம் வந்து நிறையா கிடைக்கும். ரெகுலராக ஒவ்வொரு சில பழம் சாப்பிட்டாலே போதும், ஆண்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு ஊட்டக்கூடியது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பழத்தை யாரெல்லாம் சாப்பிட்டு அனுபவம் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள்.